வணக்கம், அபிஸ் ஹெல்தி கிச்சன். நீங்கள் முதல் தர சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம், சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்பைசியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னிக்கு வந்து ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான், நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள இன்க்ரீடியன்ட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், இட்லி தோசைக்கு எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சட்னி எப்படி செய்ய தெரிஞ்சுக்கணுமா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நம்ம வதக்கி தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு செய்திருக்கேன். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன் நான். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும், நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் நறுக்கிட்டு. ரொம்ப நைஸாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு நறுக்கிட்டால் போதும். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து இதை வணக்கி விட்டுக்கோங்க. இந்த தக்காளியும் வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும். நம்ம வந்து தனித்தனியாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ரெண்டுமே ஒன்றா சேர்த்தா போதும். இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வணங்கணும், அந்தளவுக்கு நல்லா வணக்கிக்கணும். பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வந்து நல்லா கழுவிட்டு எடுத்து சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஒரு 1 நிமிஷம் வச்சா போதும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி வணங்கும் போது இதுக்கு தேவையான உப்பை நான் சேர்த்துட்டேன், நீங்களும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் ஆறிடுச்சு, நான் மிக்சியில் ஜாரில் சேர்த்துக்கிறேன். சூட்டோடு அரைச்சிங்கன்னா வந்து மிக்சி ஜார் வந்து ரொம்ப சட்னியெலாம் வெளியில் சிந்திரும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து சட்னி அரைச்சிக்கலாம். இந்த சட்னி வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு திரி திரியாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா அந்த கொத்தமல்லி வெங்காயம் எல்லாமே நல்லா அரைஞ்சிருச்சு, ஆனாலுமே கொஞ்சம் திரி திரியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னியை வந்து நம்ம தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, இதுக்கு வந்து நான் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கனாவே போதும். இந்த சட்னி வந்து தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி பச்சையாக நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த சட்னியோட மொறுமொறு தோசையோ இல்லை சாஃப்டான இட்லியோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா